ஹே டூட்ஸ், ஸோ நீங்கள் நம்மகிட்ட வந்து ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R வந்து இருக்குது. ஸோ இதை தான் வந்து இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து BS6 அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அது வந்து செகண்ட் ஜென்ரேஷன் எக்ஸ்ட்ரீம் மாதிரி தான் வந்திருக்கு நமக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்துருப்பீங்க, ஒரு நார்மல் காமோடர் பைக் மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் டிசைன் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் வாழ்க்கிறோம், இதோட ப்ரைஸ், இதோட மைலேஜ், இதோட டாப் ஸ்பீட், இதை வந்து வாங்கலாமா வேணாமா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்க போது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்கு போவோம். ஸோ இப்போ வந்து இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் வந்து நமக்கு வந்து மூணு கலர் ஆப்ஷனில் கிடச்சிட்டுருக்கு. ஸோ ஒன்று இஸ் இந்த ஒயிட் கலர், அடுத்து வந்து ஒரு ப்ளூ கலர் ஆப்ஷன், அடுத்து வந்து ஒரு ரெட் கலர் ஆப்ஷன், சொல்லி மூணு கலர் ஆப்ஷன்ஸில் வந்து இந்த பைக் வந்து இப்போ கிடச்சிட்டுருக்கு மார்க்கெட்டில். இப்போதைக்கு எல்லா டீலர்ஸ்டையும் வந்துருச்சு. இப்போ நீங்கள் போய் புக் பண்ண நினச்சிங்கன்னா புக் பண்ணி உடனே வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டியோட பவர் நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து 15 horsepower 14 Nm of டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வாழ்க்கை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பைக்கோட டிசைன் எப்படி இருக்குது, இதோட கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. அதாவது வந்து 160cc வந்து இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்த பைக் எனக்கு தெரிஞ்சு இதுவாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து 180 ஹார்னட் இருக்குது, 160 NS 160 இருக்குது, அப்பாச்சி 160 இருக்குது. பட் அந்த 160 கேட்டகரியில் ஒரு பயங்கரமான காம்படிட்டராக இந்த பைக் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாமே வந்து பக்கா. நான் ஓட்டுன அளவில் இந்த பைக் வந்து வேறு லெவலாக தான் இருக்கும் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் வாழ்க்கை வந்து பாருங்கள். பார்த்தக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ரைஸ், மைலேஜ், டாப் ஸ்பீட், அதுக்கப்புறம் வந்து இந்த பைக்கை வந்து வாங்கலாமா வேணாமா அப்படின்றத வந்து வீடியோ முடியுமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வாழ்க்கை வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இதான் ஃப்ரண்ட் லுக்கு. ஸோ ஃப்ரண்ட் லுக்லேருந்து பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்குது. இந்த ஹெட்லைட்டு, அந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸ், ஃபுல் எல்இடி ஹெட்லைட் இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் வந்து நம்ம போயிடும். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு டயர்ஸ், ஃப்ரண்ட் டயரோட சைஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்து 100x80 17-inch அலாய்வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெட் கலர் ஸ்ட்ரிப்ஸ் வந்து அலாய் ஸ்டிக்கர்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்க் பார்த்தோன்னா நமக்கு வந்து பெட்டல் டிஸ்க் தான், 276mm வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் டிஸ்கோட சைஸ். இதில் வந்து ஃப்ரண்ட் வீல்க்குரிய சேனல் ஏபிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபோக்ஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்து 37mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு ரெஃப்ளெக்டர்ஸ். இந்த ஃபெண்டர்ஸ் ஷேப் பார்த்தோன்னா ஒயிட் வித் பிளாக் ஃபினிஷ், இது வந்து இந்த காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கு. ஃபெண்டர்ஸோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க. இந்த சைட் ஃபெண்டரோட லென்த் வந்து உங்களுக்கு நல்ல லென்த்தாக இருக்குது, பட் இங்கே வந்து கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஓகே தான் நினைக்கிறேன். ஸோ ஓகேவான ஃபெண்டர்ஸ் தான். உங்களுக்கு வந்து கேலிபர்ஸ் வந்து நிசின் கேலிபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பைக்கில். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டு கேலிபர்ஸுமே நிசின் கேலிபர்ஸ் தான். ஸோ இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தோன்னா நமக்கு வந்து 163cc வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் ஏர் கோல்டு ஓஹெச்சி இன்ஜின். ஓஹெச்சி என்ன பார்த்தோன்னா நமக்கு ஓவர் ஹெட் கேம்ஷாஃப்ட் இன்ஜின். ஸோ எஸ்ஓஹெச்சி டிஓஹெச்சி மாதிரி வந்து ஓஹெச்சி. ஓஹெச்சி வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வந்து ஓஹெச்சி, செகண்ட் வந்து எஸ்ஓஹெச்சி, தேர்ட் வந்து டிஓஹெச்சி. இன்ஜின் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஏர் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 160cc நமக்கு பவர் கம்மினால ஏர் கூலிங் இஸ் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதில் கிக்கர்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ கிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் செல்ஃப் ஸ்டார்ட். ஸோ ரெண்டுமே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட ஃப்ரேம் பார்த்தோம்னா நமக்கு வந்து டியூபுலர் டைமண்ட் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இந்த வண்டியோட பவர் பார்த்தோன்னா 15.3 பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது 8500 RPM. அதே மாதிரி நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் பார்த்தோன்னா 14 Nm of டார்க் வந்து 6500 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதான் சொல்லியிருந்தேன், ஒரு ஓகேவான பவர். ஸோ அதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஸ்போர்ட்டியான எக்ஸாஸ்ட் கேன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே வந்து பைக்கோட பக்கமும் பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பில்லியனோட ஃபுட் பேக்ஸ், பில்லியனோட ஃபுட் பேக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு சின்ன ஃபுட் பேக்ஸ் எல்லா பைக்லேயும் வந்து பில்லியனுக்கு இந்த அளவுக்கு ஃபுட் பேக்ஸ் கொடுத்துட்டுருக்காங்க எல்லா ப்ராண்டும். ஸோ அதே மாதிரி இதுலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் காமிக்க வேண்டியது. ஹீரோ வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒயிட் வித் ரெட் வருது, இங்கே வந்து ரெட் வித் கிரே வருது. ஸோ உள்ளே இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஹெட்லைட் பார்த்தோன்னா இது வந்து டே டைம் ரன்னிங் லேம்ப். ஸோ இந்த ரெண்டு லேம்பும் வந்து டே டைம் ரன்னிங் லேம்ப். இது வந்து நமக்கு வந்து ஹெட்லைட் ஃபுல் எல்இடி ஹெட்லைட். ஹீரோ வந்து இங்கே வந்து பேஜிங் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறது ஃப்ரண்ட் லுக்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தோன்னா நமக்கு வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 7-step ஆஃப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் தான். ஸோ ரியர் டிஸ்கோட சைஸ் பார்த்தோன்னா 220mm வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் கேலிபர்ஸ் வந்து நிசின் கேலிபர்ஸ் தான் உங்களுக்கு. இதில் வந்து நமக்கு ஸ்பீட் ரிங்ஸ் கூட கொடுக்கல. இதில் வந்து சிங்கிள் சேனல் பைக்னால சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், ஃப்ரண்ட் வீலில் மட்டும்தான் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. இதில் வந்து ரெண்டு வேரியண்ட் இருக்கனால ஒரு சில சிங்கிள் டிஸ்க் பைக்கில் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் டிஸ்க் வரும். ஸோ இதில் வந்து டுவல் டிஸ்க்னால ரெண்டு டிஸ்க் இருக்குது. இதில் சிங்கிள் டிஸ்க் பைக்கில் பின்னாடி வந்து ட்ரம் மட்டும் வரும். நமக்கு வந்து ரியர் வீல் வந்து 17-inch அலாய் வீல் தான். MRF வந்து ரேடியல் டயர்ஸ் வந்து ரியரில் போட்டு கொடுக்குறாங்க. 130x70 set ஆஃப் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரியர் ஃபெண்டர்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து சில பைக்கில் வந்து ஹக்கர் கொடுப்பாங்க. ஸோ ஹக்கர் வந்து தேவைப்படாத அளவுக்கு வந்து இதில் ஃபெண்டர்ஸே வந்து இவ்வளோ தூரத்துக்கு கொடுத்துட்டாங்க. டயர் லென்த் இங்கே தான் இருக்குது. ஸோ ஃபெண்டர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பிரச்சனையே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே வந்து நம்பர் பிளேட் ஹோல்டர், இதில் வந்து ஒரு ரிஃப்ளெக்டர், இங்கே வந்து நம்பர் பிளேட்டுக்குரிய லைட் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் எல்இடி இண்டிகேட்டர்ஸ், நான் சொன்ன மாதிரி எல்இடி இண்டிகேட்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரியர் டெயில் லைட் பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ உண்மையிலே யோசிச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஷேப் வந்து ஒரு யூனிக்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இந்த பைக்குடைய டிசைனுக்கு இந்த ரியர் டெயில் லைட் டிசைன் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லி யோசிச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ரியர் டெயில் லைட் வந்து ஃபுல் எல்இடி தான்.
ஸோ அதுக்கப்புறம் கிராப் ரயில் பார்த்தோம்னா நமக்கு வந்து இன்டெகிரேட்டட் கிராப் ரயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில பைக்ஸில் வந்து தனியாக வந்து எடுத்து கொடுப்பாங்க கிராப் ரயில், பட் வந்து இதில் வந்து இன்டெகிரேட்டட் கிராப் ரயில். ஸோ நீங்கள் கையை வச்சு இப்படி கையை வச்சு பிடிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சாரிகாட் பார்த்தோம்னா நமக்கு வந்து நல்ல ஷேப்பு, நல்ல பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி லேடிஸ் யார் உட்காந்தாங்களோ சேஃப்டிக்காக அந்த சாரிகாட் எல்லா பைக்லையும் கொடுக்குறது தான், பட் இதுலையும் வந்து பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு ரைடர் ஃபுட் பைக்ஸும் சேம் தான், அந்த சைடு காமிச்ச மாதிரி தான் அதே மாதிரி தான் இதுலையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்தோன்னா ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பட்டன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க காமிக்கிறேன். ஸோ இந்த பார் அண்ட் ஸோ இந்த ஷேப் வந்து பார்க்க நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து பாஸ் லைட் வந்து நமக்கு இருக்குது. இது வந்து ஹை பீம் லோ பீம், இது வந்து அசார்ட் சுவிட்ச், நமக்கு ஸ்டாக்லேயே அசார்ட் சுவிட்ச் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோன்னா டர்ன் இண்டிகேட்டர்ஸ் என்ன ஸ்டூடண்ட்ல இருக்க மாதிரி வந்து ரெண்டு சைடு எடுத்து விட்டு நம்ம சென்டர் சுவிட்ச் வந்து கிளிக் பண்ணோம்னா இண்டிகேட்டர் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஹார்ன் வந்து கொடுத்தா நல்லா லவுடாக தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு லைட் வெயிட் ஹேண்டில் பார், ஹைட் வெயிட் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பற்றி நம்ம பேசி ஆகணும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பற்றி காமிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம கில் ஸ்விட்ச் கீழே வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பட்டனை தேடாங்க. ஸோ செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் கில் ஸ்விட்ச்லேயே வந்து இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து கில் ஸ்விட்ச் ஆஃப், இது ஆன், இது வந்து செல்ஃப் ஸ்டார்ட். ஸோ இதுதான் வந்து இந்த பைக்கோட கீ. ஸோ ஆனால் போது அந்த கிராஃபிக்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். ஸோ கீழே பார்த்தோம்னா சைட் ஸ்டாண்ட் கட் ஆஃப் சென்சார் இருக்குது. ஸோ அதனால் இந்த இண்டிகேஷன் இருக்குது. சைட் ஸ்டாண்ட் போட்டு நிற்கிறனால சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன் காமிக்குது. இது ஃபியூல் இன்ஜெக்ஷன் மால் ஃபங்க்ஷன் லேம்ப். ஸோ அது வந்து நியூட்ரல் இண்டிகேட்டர். இது வந்து ஹை பீம், இங்கே இருக்கிறது ஹை பீம், இது வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸ், இது ஏபிஎஸ். இது வந்து ஏபிஎஸ் பிளிங்க் ஆகிட்டே இருந்தால் தான் வந்து ஏபிஎஸ் ஒர்க் ஆகிட்டுருக்குனு அர்த்தம். ஏபிஎஸ் வந்து தொடர்ந்து பிளிங்க் ஆகாமல் எரிஞ்சிட்டே மட்டும், அந்த இண்டிகேஷன் மட்டும் ஆனால் எரிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா ஏபிஎஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகலை. அதுக்கப்புறம் ஏபிஎஸ் அந்த இண்டிகேஷன் ஆஃப் ஆயிருந்தாலும் வந்து ஏபிஎஸ் ஃபங்க்ஷன் ஆகலை, பிளிங்க் ஆயிருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தமா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து கிலோமீட்டர் பார் ஹார் இங்கே இருக்குது. ரெண்டு ட்ரிப் மீட்டர், ஒரு ஓடோ மீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே டைம், இங்கே ஃபியூல் காஜ் லெவல் இருக்குது. மேலே வந்து ஆர்பிஎம் மீட்டர். இந்த 10,000 and 11,000 ஆர்பிஎம் வந்து ஃபுல் டிஜிட்டல் டிஸ்பிளேனால் இங்கே ஹையர் அண்ட் ஆர்பிஎம் வந்து ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் கன்சோல் அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்குது. பார்க்க வந்து ஃபுல் டிஜிட்டல் டிஸ்பிளே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பட்டன்ஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீட்டோட கம்ஃபர்ட் வந்து சொல்லியாகணும். சீட் வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது. சிங்கிள் சீட் தான் இதில். இந்த இது வந்து பில்லியன் வந்து உட்காந்துருக்கு, கிரிப்பாக இருக்கணுன்றக்காண்டி இந்த இது வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சிங்கிள் சீட் தான் உங்களுக்கு. கம்ஃபர்ட் லெவல் வந்து ஈக்குவல், பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட்டும் சேம் தான், அதே மாதிரி இந்த சீட் கம்ஃபர்ட்டும் உங்களுக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோன்னா நமக்கு வந்து 12 டேஸ் ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஓவராலாகவே இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் வால்க்ரோன். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் வால்க்ரோன் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ வண்டி வந்து எப்படி டிசைனாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ பைக் வந்து எப்படி டிசைனாக இருக்குன்னு. ஸோ ஹீரோ வந்து உண்மையிலே வந்து இதை வந்து யோசிச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு ஃபீச்சர்ஸும் வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ்க்குரிய ப்ரைஸ், இந்த பைக் வந்து நமக்கு ஆன்ரோடு எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா நமக்கு 124,000 ஆன்ரோட் மாதிரி வந்துட்டுருக்கு. இந்த 160cc காம்படிட்டர்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து NS 160 இருக்குது, அப்பாச்சி 160 இருக்குது. ஸோ 160cc வந்து NS 160 இப்போ 10,000 ப்ரைஸ் ஹைக் பண்ணி உங்களுக்கு வந்து 130,000 ஆன்ரோட் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து BS6 NS 160 டீடெயில் வந்து போட்டாச்சு, அதோட லிங்க் வந்து நீங்கள் கொடுக்குறேன் போய் பாருங்கள். பட் வந்து அப்பாச்சி 160 பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் அளவுக்கு தான் வரும். பட் அதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸும் இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் வந்து நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்பாச்சி 160 வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். மைலேஜ் இது வந்து நமக்கு வந்து 160cc உங்களுக்கு மைலேஜ் எவ்வளோன்னு கேட்டோம்னா உங்களுக்கு வந்து சிட்டிக்குள்ள அரௌண்ட் 45 to 50 வரைக்கும் தாராளமாக தரும். ஏன்னா வந்து இதில் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் நமக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து எல்லா பைக்லையும் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான், அதனால் இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டூரிங்க்கு உங்களுக்கு இந்த பைக் சூப்பராக இருக்கும். டூரிங் பார்த்தோன்னா டூரிங்க்கு வந்து உங்களுக்கு ஹைவேல 55 வரைக்கும் கூட தாராளமாக தரலாம். ஸோ ஏன்னா வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த வந்து பவர் உங்களுக்கு கம்மி, இதில் வந்து பவர் வந்து கொஞ்சம் கம்மி தான், பட் மைலேஜ் உங்களுக்கு வந்து அதிகம். மைலேஜ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்காங்கன்னு சொல்ல முடியாது. பவர் வந்து இந்த பைக்கு இந்த பவர் கொடுத்தா போதும்னு சொல்லி தான் இந்த பைக் இந்த அளவுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா 17 PS வந்து கொடுக்குறாங்க, இதில் வந்து நமக்கு வந்து 15 PS தான் கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு ஓகேவான பவர் தான், பட் ஃபியூல் எஃபிஷியன்சி உங்களுக்கு வந்து அரௌண்ட் 45 to 50 வந்து சிட்டிக்குள்ளே தரது வந்து பெஸ்ட்டு தானே. ஸோ ஃபியூல் எஃபிஷியன்சி ஓகே, ப்ரைஸ் வந்து ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ், ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வந்து டாப் ஸ்பீட். ஸோ டாப் ஸ்பீட் பார்த்தோன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், பவர் கம்மி, டார்க்கும் கம்மி. உங்களுக்கு வந்து இனிஷியல் பைட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்குது, மிடில் பிக்கப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. டாப் இனிஷியல் பிக்கப் மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஃபைனல் பிக்கப்பும் இருக்குது. ஸோ இப்போ அதுபடி பார்த்தோன்னா உங்களுக்கு டாப் ஸ்பீட் வந்து எவ்வளோ போகும்னு பார்த்தோன்னா 125 to 130 அரௌண்ட் போகும். உங்களுக்கு கம்பெனி சைடு கிளைம் பண்ணதுனால 115 to 120 தான், பட் இந்த பைக் வந்து உங்களுக்கு 130 வரைக்கும் போகும். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ரைட் பண்ணுறீங்கன்னு பொறுத்து, பட் உங்கள் லிமிட்ஸ்க்குள்ளே வந்து ரைட் பண்ணுங்கள். ஸோ அதில் மைலேஜ் ஓகே, டாப் ஸ்பீட் ஓகே, சிட்டிக்குள்ளே வந்து ஒரு குவைட் காமாக இருக்குது, இன்ஜினோட ரீஃபைன்மெண்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் வண்டியில். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு கேளுங்க.
ஸோ இப்போ வந்து எக்ஸாஸ்ட் வந்து கேட்டிருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து குவைட் காமா இருக்கும் நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றத வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்ததுக்கப்புறம் போய் என்னென்ன ஒரு முடிவெடுங்க. ஸோ இந்த 160cc அதாவது 150cc பைக் வாங்கணும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இதை உங்கள் சாய்ஸில் வச்சிருந்தீங்க அப்படின்னா, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சாய்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா எடுக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே இந்த வண்டியோட லுக்கு தான், ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். அதுக்கப்புறம் செகண்ட் இம்ப்ரெஷன் இந்த வண்டியோட ரைடிங் ஸ்டைல், அதுக்கப்புறம் இந்த வண்டியோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ். இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் சொல்கிறது அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்புறம் அப்படி இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ்லாம் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ்னால் அந்த குவைட் காமான இன்ஜின் சிட்டிக்குள்ளே வந்து ரொம்ப ரஃப்பாக ரக்கடாக இல்லாமல் ஒரு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, பட்டர் சாஃப்டாக இருக்குது. ஹோண்டா இன்ஜின்ஸ்லாம், ஹோண்டா பைக்ஸ்லாம் ஓட்டிருப்பீங்க, ஹார்னட்டு யூனிகார்ன்லாம் ஓட்டிருப்பீங்க, இல்லை அந்த மாதிரி தான் வந்து இந்த பைக் இருக்குது. ரொம்ப பட்டர் சாஃப்டாக இருக்குது, இன்ஜின் ஸ்மூத்தஸ் இருக்குது, உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்குது, பைக் பார்க்க பயங்கர லுக்காக இருக்குது, மூணு கலர்ஸில் கிடச்சிட்ருக்கு, நல்ல மைலேஜ் தருது, ஒரு ஓகேவான ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னும் போது எல்லாமே வந்து வரிசையாக லிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுலேருந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த பைக் வந்து வாங்கலாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த பைக் வந்து உங்கள் சாய்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட் இருக்குது, இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R வந்து ரெண்டு வேரியன்ட் இருக்குது. ரெண்டு வேரியன்ட்டுமே வந்து உங்களுக்கு என்ன வேரியன்ட் பார்த்தீங்கன்னா, டிஸ்க் ஃப்ரண்ட் டிஸ்க் மட்டும் வரும், ஒன்று வந்து சிங்கிள் டிஸ்க், இன்னொன்று வந்து டுவெல் டிஸ்க். ஸோ பல்சர் 150 பார்த்துருப்பீங்க, ட்வின் டிஸ்க்குன்னு வரும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து சிங்கிள் டிஸ்க் வேரியன்ட் ஒன்று இருக்குது, உங்களுக்கு ட்வின் டிஸ்க் வேரியன்ட் இருக்குது. ட்வின் டிஸ்க்கும் சிங்கிள் டிஸ்க்கும் வந்து என்ன ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு வந்து 3000 டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் டிஸ்க்னா 121,000 தான் வருது, டுவெல் டிஸ்க்னா 124,000 வருது. இதில் என்ன பெருசாக இருப்பதுனா, நமக்கு வந்து இதில் எப்படினாலும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க, பட் இருந்தாலும் ட்வின் டிஸ்க் வந்துருக்கிறது கொஞ்சம் சேஃப்டி, அதாவது பிரேக்கிங் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ சிங்கிள் டிஸ்க்னா கொஞ்சம் பர்ஃபெக்ஷன், கொஞ்சம் ஷார்ப்னஸ் கம்மியாக இருக்கும், அவ்வளோ பிரேக்கிங். மிச்சப்படி பிரேக்கிங்லாம் வந்து டுவெல் டிஸ்க்கில் வந்து ஓகேவாக இருக்குது. சிங்கிள் டிஸ்க் பைக்னு நான் ரைட் பண்ணி பார்க்கல, ரெண்டு வேரியன்ட் இருக்குது உங்களுக்கு, அதுலேயும் உங்களுக்கு 3000 கம்மியாகுது. உங்களுக்கு வந்து ப்ரைஸ் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வச்சிங்கன்னா சிங்கிள் டிஸ்கில் போகலாம். இதுதான் வந்து நான் வந்து சொல்ல வருது இந்த பைக்கில் வந்து நான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். திஸ் இஸ் யோகே ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் ஆட்டோமொபைல் ரிவ்யூ மிஷன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. யாரும் பைக் வந்து 160cc அரௌண்டில் வாங்கணும் நினச்சிட்டுனா, அதாவது இந்த பைக்கே வாங்கணும் நினச்சின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மணி நாகப்பா மோட்டர்ஸ் மாதிரி. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். பை.